மனம் திருவுதல வந்து இன்னைக்கு எப்பவுமே ஜிப்பா அப்புறம் வேஸ்டி இப்படியே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஜீன்ஸு சட்டையெல்லாம் போட்டு உங்களை வந்து அலங்கரித்து உட்கார வச்சுருக்கோம். ஆமாம் சார், அதுக்காக இந்த புதுவிகம் டிவிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். சார் வீரமணி ராஜன், இப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு இமேஜ்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி சொல்லும்போது நம்ம செல்லப்பானை வந்த பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணல லூட்டி, உங்களுக்கு அடகு வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அன்ஃபர்கெட்டபிள். இந்த ஐஸ்கிரீம் உடனே நீங்கள் கூட ஏதோ ஐஸ்கிரீம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. யூஸ்வலாக அவர் வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வைப்பாங்க ஸ்டேஜில், இவர் பாடிட்டே இருக்கும்போதே அப்படி நைஸாக பக்கத்தில் அப்படி போயிட்டு அந்த பாட்டில் எடுத்து பக்கத்தில் வச்சுருவார். நான் வந்து ராஜு ராஜு அப்படின்னு இப்படி சிக்னல் பண்ணுவேன். நான் பார்க்காத போது குடிச்சுடுவார். எப்படி அவருக்கு டிகிரி காஃபி ஸ்ட்ராங் காஃபி இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட். சார், நீங்கள் வந்து தொண்டை மூலம் தொண்டை செய்கிறீர்கள், அதனால் தொண்டையை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. தொண்டை வந்து பொது சொத்து அப்படின்னா அதெல்லாம் நான் பாடல சார், நான் எங்கே சார் பாடுறேன், அதுவும் அவன் பாடுறான் அப்படின்ட்டு பின்னாடி கவிப்பார். அங்கே ஐயப்பன் ஃபோட்டோ இருக்கும். சார், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பேமெண்ட் வாங்கும்போது ஐயப்பன் படத்துலேருந்து இறங்கி வந்து பேமெண்ட் வாங்கினு வீட்டு போட போகிறாரு. எல்லாம் அவர் வாங்கிவார் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். அப்புறம் காதி கிடக்க ஆகிடும், எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துக்குவான். சரிண்ணா, இப்போ நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பக்தி பாட்டே பாடுறீங்க இல்லையா, சினிமா பாட்டில் பாடுறது உண்டா? முன்னாடி சினிமா பாட்டு தான் கிரேஸ் சார் எனக்கு. ஆமாம், ரொம்ப எனக்கு நான் அப்போது வீரமணி சித்தப்பாவே சினிமா பாட்டு கச்சேரி பண்ணி இந்த காலகட்டம் உண்டு. ஆ ஓகே. ஆமாம், ரொம்ப நாளாக இந்த டிவோஷனுக்கெல்லாம் வரதுக்கு முதல்ல. ஆமாம் ஆமாம். சரி, அப்போது வந்து அவர் வந்து முதல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வரைக்கும் அவர் பக்தி பாடல் அவர் டேக் ஓவர் பண்ணிப்பார். அடுத்த ஒன் ஹவர் ஸ்டேஜ் நான் டேக் ஓவர் பண்ணிப்பேன். ஆ, எல்லாம் இந்த பழைய சினிமா பாட்டு எல்லாம் எனக்கு அதில் ஒரு கிரேஸ் இருந்தது உண்மைதான். எங்களுக்காக ஒரு பாட்டு இப்போ பாடின ஒரு சினிமா பாட்டு பாடணும், ஒரு டூயட் பாட்டு பாடணும்னா டூயட்டு டூயட்டுக்காக நான் ஹீரோயின்லாம் கூட்டு வர மாட்டேன், பயப்படாதீங்க. சரி, வில்லனு கூட்டு வரா வந்தா சரி, நல்ல பாட்டாக பாடுங்க. எனக்கு சினிமா பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் நாட் எனக்கு அது அதுக்கு எதிரி கிடையாதுண்ணா. ஆனால் எனக்கு இந்த ஒரு குத்துப்பாட்டு ஸ்டைலில் உங்களுக்காக எல்லாருக்கும் எனர்ஜி வர மாதிரி அப்படியே மன திருப்பதி யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாம் எழுந்திரிச்சு போடணும், ஒரு குத்து போடணும். சூப்பர். ஓகே, ஒரு சி குடுமா. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்த மணி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்த மணி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமணி, அடிச்சின்னாள பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டிவிடவா, என் அத்தை அவ பெத்த என் பெத்த அடிராக்கமா கொத்தோடு முத்து தரவோ, அடி என்னடி ராக்கம்னா பல்லாக்கு நெடிப்பு என்னென்ன குழுக்கு கண்ணாடி முகத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. இப்போ ஒரு பழைய பாட்டு பாட்டா சார், புது பாட்டுலாம் சூப்பராக பாட வராங்க சார். எனக்கு ராஜா சார் பாட்டுலாம் ஒரு உயிர், ராஜா சார் பாட்டுலாம் பாடுவாங்க கச்சல்ல. ஏ அத்தா அத்தோரமாவாரியா பாண்ட காலம் உண்டு. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோல செம்பட்டனா வாங்கி வரவும் விட்டதா, இது இதெல்லாம் ஒரு காலத்துல அடிச்ச குத்துதெல்லாம். அது திடீர்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாறி இந்த ஊதா கலரு ரிப்பன் சொல்லடின்னு அவனுக்கு நான் சொல்லால் போடணும்.
வா ஃபேண்டாஸ்டிக். அதால சினிமா பாட்டுக்கு நான் விரோதி கிடையாது. ஆனா இது நம்ம இமேஜ் அப்படி ஆயிட்டதுனால இனிமே நான் போய் கூதா கலர் இப்பன் பாடுனேன்னா உனக்கு யார் அப்பன்னு கேட்டேன்னா என்ன ஒதுப்பாங்க. சினிமா பாட்டு மெட்டில் பக்தி பாடல் பாட மாட்டேன்னு நான் ஒரு சத்தியம் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. அப்படியா? ஆமாம். அதனால அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம். அது அது ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ ஒரு மாதிரி என்ன ஸ்டைல் வந்து ஒரு ஐயப்ப பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும்? ஆமாம் ஆமாம். அப்போது அவனுக்கு ஐயப்பன் ஞாபகம் வராது. அந்த கேரக்டரில் பண்ண யார் ஹீரோ நானாவோ அந்த ஞாபகம் தான் நமக்கு வரும். ஸோ என்னடி ரகம் மேலே ஆரம்பித்து ஊதா கலர் ரிப்பன் வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மேட்சாக இருக்குன்னு அந்த பாட்டு சொல்லியிருக்கேன். கரெக்டாக தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஸோ இப்படி கலாட்டாவாக உங்களுடைய பாடல் அனுபவத்தை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக சேர்ந்து பாடும்போது சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் கச்சேரிகள் எப்படிலாம் என்னென்ன கலாட்டாலாம் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. பட்டு உங்கள் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் உங்களோட சீனியர் தான் அவர். பட் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்ந்து வந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்த ஒருத்தர் வரப்போகிறார். வர சொல்லாமா உங்கள் மனசை அப்படி திருப்ப போகிறார். இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு புத்திலேருந்து ஒரு பாம்பு நல்ல பாம்பாக வரும். நல்ல பாம்பாக வரும். டோன்ட் வரை வர சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் வெங்கடேஸ்வரன் சார். இப்போ இவர் வந்து செப்பாக்கு ஸ்டேடியத்தில் டிக்கெட் வாங்காமல் எட்டி குதிப்பாரு. அதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியலையா அவர்? ஆமாம். அவர் ஒரு 8-9 வயசுலேருந்தே எனக்கு நல்லா பழக்கம் உண்டு. நீங்கள் எல்லாமே ட்ரிப்ளிகேன் அந்த ஏரியாவில் இருந்தீங்களா? இல்லை நான் சிஐடி நகரில் இருந்தேன் அப்போது. சரி. பட் வீரமணி இவரோட கச்சேரி எல்லாத்துக்குமே போவோம் நாங்கள் எல்லாருமே. அதில் இவரும் அப்போ சின்ன குழந்த அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு அவரை தெரியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ள பாட்டு பாடுவார் அப்படிங்கிறது எல்லோரும் தெரியும். மற்றபடி எங்களுக்கெல்லாம் தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் அவரை பற்றி சொல்லணும்னா ஏதாவது சொல்ல இருக்கா? இது மாதிரி வீரமணி ராஜ் சார் கச்சோட்டிலே உட்காந்துருக்கிறச்சு இவர் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணுவார் ஸ்டேஜ்லேயே. அதாவது நீங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னா என்னை பற்றி நான் யார் யாருக்கிட்ட எது எது தெரியாதோ அது எல்லாத்தையும் இது மூலமாக தெரியாது. என்ன சார் அப்படி சேட்டை பண்ணுவார் சொல்லுங்கள். அவர் வந்து கச்சேரி பாடுறது ஒரு அம்மன் பாட்டு ஒன்று பாடுவார். உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான அம்மன் பாட்டு அது. அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அவரே சொல்லுவார், எல்லோரும் நிசப்தமாக இருக்கணும், 108 அம்மன் பேரை சொல்கிறேன், வரிசையாக சொல்லணும், அதனால் நிசப்தமாக இருக்கணும், யாரும் பேசக்கூடாது எல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ இவரும் பேச மாட்டார், பக்கத்தில் உட்காந்துட்டுருப்பார். அவர் ஆரம்பித்ததும் கொஞ்சம் மௌன நிலைக்கு போயிடுவார், கண்ணை மூடிடுவார். இவா என்ன பண்ணுவான்னா மெதுவாக அங்கேருந்து இறங்கி ஸ்டேஜிலேருந்து இறங்கி ஸ்டேஜ் பின்னாடி போயிட்டு இவர் இவருடைய பிரதர் இன்னும் 2-3 பசங்களை கூட்டிகிட்டு கிரிக்கெட்டு கோலி இது மாதிரி ஆடிட்டுருப்பார். அது அது முடிஞ்ச ஆனால் அலர்ட்டாக இருப்பார். கடைசி சரணம் வரும்போது திட்ட போகிறாருன்னுட்டு அலறி அடிச்சுட்டு மேலே ஓடி வருவா. அப்புறம் அவர் பார்க்கும்போது உட்காந்துருப்பார். இந்த விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது, ஆனால் பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் அது இவர் பண்ணுற இது. அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் சின்ன வயசில் பண்ணின ஷர்ட்டை இவர் எந்திரிச்சு போகிறார். நீங்களே போட்டு கொடுத்தது இல்லையா சித்தப்பா கிட்ட? அது நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் இப்போ அவர்கிட்ட, ஏன்னா அவரை பார்த்தால கொஞ்சம் தள்ளி நிற்போம் நாங்கள். பெரிய பாடகர் அப்பா அவர். மனம் ரொம்ப திருப்பிடும் நினைக்கிறேன் சார். எப்படி எல்லாரும் இன்ப அதிர்ச்சியா? ஆத்துக்காரர் சில விஷயங்கள சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. இவரை பத்தி என்ன சொல்றதுன்னா, அதாவது ஆஸ் அ சிங்கர் தான் பொதுவா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு அதை தவிர வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு அவருக்கு. அப்படியா? ஒன்னு வந்து இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா வரைவாரு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது அதுலேயும் அவரோட ஃபேமஸ் ட்ராயிங் என்னென்னா அந்த கீதோபதேசம். ரொம்ப அழகாக வரைவார். எனக்கு வந்து முருகன் ரொம்ப இஷ்ட தெய்வங்கிறதுனால எனக்கு ஒரு முருகன் வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அதில் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கும் ராஜுவோடது. அதே மாதிரி பாட்டு அது வந்து ஆன் த ஸ்பாட்டு, ஏதாவது ஏதாவது எந்த பாட்டுமே தெரியலன்னு சொல்ல மாட்டார். யார் வந்து என்ன கேட்டாலும் ஆன் த ஸ்பாட், இல்லை சார் ரிவைஸ் பண்ணல, அந்த பேப்பர் கொண்டு வரல, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆன் த ஸ்பாட் பாடிடுவார். லிரிக்ஸ் தெரியல கூட சொந்தமாக லிரிக்ஸ் போட்டு கில்லாடி தான் சொந்தமாக லிரிக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிடுவார். அதே மாதிரி யாராவது எழுதி கொடுத்து இந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்கன்னா உடனே டியூன் பண்ணி ஆன் த ஸ்பாட் டியூன் பண்ணியும் பாடிடுவார். அப்படியா? அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக டியூன்லாம் போடுவீங்களா? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. ஓகே.
சோ வேற என்ன நல்ல டிராயிங் போடுவாரு இன்ஸ்டன்ட்டா பாட்டு போடுவாரு என்ன டவுட் இருக்கு பாட்டுல எந்த டவுட் இல்லாம எல்லா பாட்டுமே பாடுவாரு வேற என்ன பண்ணுவாரு அதாவது மினி கம்ப்யூட்டர் சொல்லலாம் அவரோட பிரெயின் அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா இப்ப கச்சேரிக்கெல்லாம் நாங்க போறதே நாங்கள் எல்லோரும் குரூப்பாக போவோம் ஒரு பத்து பேர் யூஸ்வலாக வந்து கர்நாடக கச்சேரினா ரெண்டு பேர் மூணு பேர் தான் போவாங்க நாங்கள் எப்போவுமே ஒரு ஃபேமிலியாக தான் போவோம் போய் ஒரு நாலஞ்சு ரூம் போட சொல்லணும் பார்ட்டியை ஹோட்டல்லலாம் போனால் ஷார்ட்ஸை போட்டுட்டு அமக்கலம் பண்ணின்னு உட்காண்டிருப்பார் ஒரு நாலு மணி அடுத்தே பார்ட்டி வருவாங்க வந்துட்டு என்ன சார் எல்லாம் ரெடியாக கேட்குறது இவர் அவங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இந்த ஆள் எப்படி வந்து பாடுவார் யாருன்னு என்னங்க இந்த கச்சேரி பண்ணுவார் அவர் இல்லையா இல்லைங்க அவர் தாங்க இவர் அப்படிமோ வண்டி வந்தாச்சு சொன்னால் போகிறோம் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு அந்த வீபூதி குங்குமம் இட்டு அந்த வேஷ்டியை கட்டிட்டாருன்னா ஆளே மாறி போயிடுவார் அப்படியா ஆமாம் இங்கே ஃபுல்லாக கூத்தடிச்சுட்டுருப்பாரு ஆச்சுன்னா க்ளீனாக ஏன்னா நான் அடிக்கிற கூத்து எல்லாம் இவங்களுக்கு தெரியும் என் கூடயே இருப்பாங்க இது என்ன இந்த பூனையை மடியில் கட்டின சகுனம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க உதாரணம்லாம் சூப்பராக கொடுக்குறீங்க மனம் திரும்பியதில் வந்து நீங்கள் வீரமணி அண்ணன் அவங்களுடைய நண்பர்கள் கச்சேரி நண்பர்கள் அப்புறம் சின்ன வயசு நண்பர்கள்லாம் சேர்ந்த பிறகு உங்களுடைய கடந்த காலத்துக்கெல்லாம் போயிட்டு ஆனால் நீங்கள் ரொம்ப சுயநலவாதீங்க நீங்கள் மட்டும் பத்து மணிக்கு கச்சேரி முடிச்சுட்டு பத்தரை மணிக்கு போனால் கூட வந்தவங்க சாப்பிட்றத பற்றி கவலைப்படுறது கிடையாது அவங்க வந்து பிஸ்கட் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு என்னது அது பழக்கம் இல்லை அப்படியே பழகிட்டேன் அப்படியே பழகிட்டீங்க ஆமாம் உங்கள் இழுப்புக்கு தான் எல்லாரும் வரணும் போல இருக்குது அவங்க விஷயத்தில் நீங்கள் போக மாட்டீங்க போல இருக்குது இல்லை கச்சேரி லைஃபே வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி லைஃப் கண்டிப்பா பட் அதே நேரத்துல வந்து நமக்கு பேமெண்டே வரல கூட சரி மக்கள் சந்தோஷப்படுது அது அந்த கச்சேரி எல்லாரும் என்ஜாய் பண்ணாலும் நமக்கு அதுவே ஒரு பேமெண்ட் மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா அது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா சார் கட்டாயமா ஒரு கலைஞருக்கு வந்து பணத்தையும் தாட்டி வந்து அந்த கைத்தட்டல்கள் தான் ஒரு பெரிய கிஃப்ட் ஓகே அதுல அதுவும் இந்த பாட்டு கேக்குற ஸ்டைல் இருக்கு பாருங்க சில பேர் கௌரவமா வந்து சார் இந்த புல்லாங்குழல் கொடுத்து மூங்கிலே பாடுறீங்களா அப்படின்வாங்க சில பேர் ரொம்ப கௌரவமா ஸ்லிப் எழுதி குறையன்ற மாதிரி பாடுறீங்களா இதெல்லாம் மீறி ரொம்ப கலட்டாவா ஒரு வாட்டி இந்த நார்த் மெட்ராஸ்ல கச்சேரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் பீடியோட கேட்பான் ஓ உள்ள முருகுதா பாட்டு கேட்கும் போதே உள்ள உருகு ஆமா அவன் அவன் வேற ஸ்டேட்ல இருப்பான் ஆனா கேட்கறது என்ன பார்த்தா பக்தி பாடல் தான் கேட்பான் ஏம்பா இந்த பள்ளிக்கட்டு பாடு எப்படி இப்படி இல்லைன்னா இப்படி கால் மேல கால் போட்டு இப்படி வச்சு இப்படி உட்காந்து இப்படி வண்டி முன்னாடி உட்காந்து சரி இத மாதிரி இது இது ஆனா இந்த சந்தோஷம் இருக்கு பாடும்போது சைலண்டா கேட்பாங்க அதுதான் முன்ன வரைக்கும் தான் வாயில ஏதாவது இருக்கும் ஆமா பாட்டு ஆரம்பிச்சதே கீழே போயிடுவோம் கையில வீடியோல இருப்பான் எடுப்பான் பாட்டு முடிப்பான் அடி பாக்கெட்ல இருந்து கடைக்கிறது பத்து ரூபாய் எடுப்பான் அது மாதிரி ஒரு கச்சேரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா ஃபுல் ஃபுல்லா குடிச்சிருக்கான் அந்த ஆளு நேரா வரான் ஸ்டேஜ் கிட்ட புல்லாங்குழல் இப்படி சரி வச்சுட்டான் போயிட்டான் புல்லாங்குழல் பாட்டு பாடி முடிச்சாச்சு திருப்பதி மலைவாழும் திருப்பி வரான் இப்படி பாக்கெட்டில் ஒரு ரூபாலாம் வச்சுட்டான் நான் இங்கே கூப்பிட்டு வச்சுன்னு இருக்கான் இது கிட்டத்தட்ட எனக்கு 1000-1500 கையில் இருக்கு கையில் வச்சுருக்கேன் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான் பாக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது இனிமேல் அவன் நடந்து போகிறதுக்கும் வழி கிடையாது கையில் வச்சு கூட யாராவது வந்து கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் வந்து கேட்பான் இந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சா மாதிரியே கச்சேரி முடிஞ்சு அவங்க ஓய்ஃப் வராங்க சார் மன்னிச்சிருங்க சார் நீ வேணால் அதில் எவ்வளோ திருவிளையாடலில் சொல்கிற மாதிரி இந்த கொஞ்சம் குற்றம் குறைகள் எவ்வளோ இருக்கோ அதை குறைச்சி மிச்சத்தை கொடுங்கன்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ எடுத்துகிட்டு சார் நீ சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காரு சார் அத்தனையும் கொடுத்துட்டார் சார் அப்படின்னா அப்போ இது மாதிரி ரசிகர்களும் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு நான் பாட்டுக்கு இவன் 1500 கொடுத்தானா பேக்கெட்டில் போட்டு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அவன் வீட்டில் சாப்பாடு கிடையாது சூப்பர் சூப்பர் அடுத்த வாட்டி நாங்கள் கச்சேரி போனால் அந்த வீட்டுக்காரரை தேடினு வந்து உதப்பான அதே மாதிரி ஒரு தடவை பந்தில் போய் மாட்டின்டோமே இல்லை பந்தில் மாட்டதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய பந்து ஒருத்தர் வரப்போறார் ஓ வர சொல்லமா தாராளமா இல்லை அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக பல நண்பர்களை பார்க்குற சந்தர்ப்பம் இது கட்டாயமா வர சொல்லும் சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க சந்தோஷம் சார் அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்கள் நட்பு இது ரொம்ப பரந்த நட்பு அது சுமார் 35-40 வருஷமாக எங்களுடைய ரியலி கிரேட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே அவரை பார்க்கும்போது கிரேட் அது வேறு வார்த்தை சொல்கிறதுக்கே வர மாட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரியலி எனக்கு நான் இவரை எதிர்பார்க்கலைங்க எதிர்பார்க்கல சர்ப்ரைஸ் தான் ஆமாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது
ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய கச்சேரிக்கெலாம் போயிருக்கோம் நாங்கள். எங்கள் நண்பர் சங்கர் சாரோடலாம் சைக்கிளில் கச்சேரிக்கு போயிருக்கோம். மின் ஸ்ட்ரீட்டில் கச்சேரி, கச்சாலீஸ்வரர் கோயிலெலாம் கச்சேரி நடக்கும். அப்போ வீரணிசாமி கச்சேரி நடக்கும், அவரும் பாடுவார். அப்பொழுதுலேருந்தே நாங்கள் வந்து எங்கள் மாமர் நாங்கள் இருக்கிறது வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கோம். வெஸ்ட் மாம்பலத்தில் சைக்கிளில் போவோம் கச்சேரி பார்க்கறது. ஸோ 10:30 முடிச்சுட்டு அங்கேருந்து வில் கம் பேக். அது மாதிரி எங்கே நடந்தாலும் போயிட்டுருப்போம். அது இவருடைய கச்சேரி கேட்கறதுக்கு அதே மாதிரி கண்டினியூஸ். இப்போ வீரமணிராஜ் வந்து பாட்டு பாடுவார், கச்சேரிக்கு போவார், இது எல்லாருக்குமே தெரியும். இது இதையும் தாண்டி அவரை பற்றி எங்களுக்கு ஏதாவது தெரியாத விஷயம் உங்களுக்கு தான். அதையும் தாண்டி புனிதமானது, அதையும் தாண்டி புனிதமானது ஏதாவது இருக்கணுமே. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு. ஐயப்பன் பாடல்கள் இசையும் பொழுது நாங்கள் இணைஞ்சோம். அதுதான் தட் வாஸ் இனிஷியல் பாயிண்ட். அதில் இப்போது இந்த மலை சபரிமலை ஆட்டோமேட்டிக்காக சபரிமலை வருது. எங்கள் நிறைய வாட்டி ஒன்றா போயிருக்கோம் நாங்கள் மலைக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் இவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம சினி ஃபீல்டில் வந்து குருசாமி வந்து நம்பியார் சாமி, அவர் மாதிரி இமிட்டேட் பண்ணி செஞ்சுட்டு வர ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. அப்படியா? ஆமாம், நம்ம பார்க்கணும் அதை. அதை நாங்கள் நம்பியார் சாமியோட கொஞ்சம் வருஷம் மலைக்கு போன பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ரொம்ப ஜாலியாக இருப்பார் மலையில் அவர். அவர் போகும்போதே அவரோட எல்லா நடிகர்களும் வருவாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய குரூப் அது. ஒரு 400-450 பேர் போவோம் சபரிமலைக்கு. அப்போது வி கே ராமசாமி அண்ணன் வருவார், சிவாஜி சார் வருவார், எல்லாம் வருவாங்க, சங்கர் கணேஷ், ஸ்ரீகாந்த் எல்லாமே கூட இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பார் நம்பியார் சாமி அந்த ட்ரிப்பில். ஆனால் விரதத்தில் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் குருசாமி அவர். ஆனால் மலைக்கு வரும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் ஈ வில் பி த ஃபஸ்ட் மேன் டு கிளைம். அவர் தான் ஃபஸ்ட்டு போவார். அப்போ என்ன பண்ணுவார், எங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் முதல்ல கையில் பிடிச்சிப்பார். அவர், டாய் வீரமணி, உன் பையன் எவனோட இருப்படா அப்படின்வார். ஒரு இல்லை, நீ குருசாமியோட வாடா, என்னடா அவனை பார்க்குற, நீ வாடா, பி கே ஆர் வந்தாச்சா அப்படின்னு பார்ப்பார். அவர் தான் முள்ள லாஸ்ட் மேன். அவர் தான் எவ்வா எவ்வா எவ்வா, நீ வரத்துக்குள்ள சபரிமலை நட சாத்திடுவான், வாடா நீ அப்படின்வார். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர். அது மாதிரி குரூப்பில் அந்த ரூமில் போய் உட்காந்துப்பார். ரூமில் போய் உட்காந்து இப்படி கால் மேலே கால் பட்டு போய் யோகா மாதிரி இப்படி உட்காந்துப்பார். உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பார், நீ எப்படி ஏறி வந்த, நீ எங்கே ஏறி வந்த. ஆனால் வீரமணி, கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் பாடின, பாடும்போது வலிக்கலை, ஏறும்போது வலிக்கலை அவனுக்கு அப்படின்வாரு. ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம். நான் சும்மா ட்ரெயினில் போகும்போது பேசிட்டு போவோம். இப்படி உங்கள் கச்சேரி லைஃப் பற்றிலாம் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இப்படி இருக்க தான் செய்வாங்க. ஒரு ஒரு புகழோட உச்சிக்கு போகும்பொழுது நிறைய ரசிகர்கள் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது தான் ஒரு கலைஞருக்கு கண்டிப்பாக அழகும் கூட. ஸோ உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட சில புகைப்படங்களாக இருக்குது, பிக்சர்ஸ். ஸோ அந்த பிக்சர்ஸ் பார்த்து நீங்கள் கதை சொல்ல போகிறீங்க. சூப்பர், ஓகேவா? பார்க்கலாமா, ரெடியாக இருக்கீங்களா? அந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கதை சொல்லணும். சரி, ஓகே. ஓ, மறக்க முடியாத படம் சார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கண்டிப்பாக சார், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி, ஒரு அற்புதமான மனிதர் சார். நான் இந்த சமயத்தில் இந்த திருக்குறள் 1330 திருக்குறளையும் நான் பாடியிருக்கேன். சரி, ஒரு MP3. இது பெரிய பாக்கியம் என் லைஃப்பில் நான் கிடச்சது. அது இசையோட கூடிய திருக்குறள், அதை பாடியிருக்கேன். நான் மிரண்டு போன விஷயம் என்னன்னு அவர்கிட்ட, இப்போ நான் உள்ளே போகிறேன் சார், அவர் ஸ்டேட்டஸ்க்கு எதிர்க்க நம்ப ஒன்றுமே இல்லை, அவர் தான் இஸ் அ பிரசிடென்ட். நான் உள்ளே போகிறேன், அவர் எழுந்து நின்று அவர் சீட்லேருந்து எழுந்து வந்து என்னை கூட்டு போனார் சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் என்ன சும்மா பண்ணார், திருக்குறள் சீடியை வாங்கி இதில் ஒரு 4 குரல் ஏதாவது பாட முடியுமா சார் உள்ளார? ஆடி போயிட்டேன் சார் நான். அப்போது நான் இது உடனே பாடினேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயன் என் கொல், வாலறிவன் நற்றாள் தொழாரியனின். இது பாடின ரொம்ப சந்தோஷம் இருக்கு. பாடிட்டு எனக்கு ஒரே ஒரு குரல் பாட முடியுமா அப்படின்னாரு. என்னென்ன இந்த செய் நன்றி மரத்தில் பற்றி அவர் பாடினது, என் நன்றி கொன்றார்க்கும் அது பாட முடியுமா? பாடுறேன் சார். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்விண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு பாடின. அவர் உடனே சொன்னார், சரங்கா தானே சார் அது, பாடி போகிறேன். அப்புறம் என்ன பண்ணார், அந்த திருக்குறள் வாங்கி
அவரோட ப்ரீஃப் கேஸில் உள்ளே வச்சுட்டார் சார். வச்சுன்னு பாரதியார் புக்கை எடுத்தார். அந்த பாரதியார் புக்கை என் கையில் கொடுத்தார். இதில் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க சார். வெள்ளி பனிமலையின் மீதுலாவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலமனைத்தும் கோவில் செய்வோம், பள்ளித்தலமனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இதை பாடினேன், சந்தோஷம் இருக்கு. சூப்பர் சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்னொரு படம் இருக்கு, பார்த்துருவோம் பார்ப்போம். இல்லை திடீர் திடீர்னு வரும்போது சந்தோஷமாக தான் இருக்கு சார். நிஜமால யானை மேலே ஏறுனா மிதிச்சிரும், அதுக்காக நீங்கள் வந்து கல் மேலே ஏறி வந்துடுறீங்களா? நீங்கள் விளையாட்டு. நாங்களாம் மதுரைக்கு போயிருந்தோம் கச்சேரிக்கு, அந்த கோயிலில் போனபோது அது மேலே ஏறி உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். இல்லை நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கே போனாலும் இந்த யானை சிலை எங்கே இருந்தாலும் அது மேலே ஏறி உட்காந்து சார். அப்படியா? இந்த வாட்ச்மேன் வந்து இதை பார்த்துட்டு மலைச்சு போய் நிற்கிறான். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த யானை மேலே இந்த உட்காந்து எடுத்து நான் அப்பயும் சொன்ன பாருங்க, சின்ன வயசு விளையாட்டு மட்டும் இல்லை, எனக்கு இப்போ இந்த கிரேஸ் ரொம்ப ஜாஸ்தி. எங்கே போனாலும் அந்த ஏதாவது இந்த சிங்கப்பூரில் இந்த டைகர் பார்க் இந்த அவப்பார் வில்லா இருக்குது, அங்கே போனால் அந்த புலி மேலே உட்காந்து எடுத்துப்பேன், இந்த சிங்கத்து மேலே உட்காந்து எடுத்துக்கிறது. அது பெரிய சிங்கமாச்சு, வாயிலும் தண்ணி வருவேன் சிங்கப்பூரில், அந்த மேலே உட்காந்து எடுத்துக்கலாம். அந்த சிங்கப்பூர் சிங்கம் இல்லை, இந்த இது மாதிரி நீட்டாக இருக்கும், அந்த சிங்கத்து மேலே உட்காந்து எடுத்துக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான போட்டோ தான். ஸோ அதாவது உங்களுக்குள்ளார ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் நினைக்கிறேன். நிச்சயமாக சார், தேங்க்யூ சார். ஓகே, உண்மையான மனம் திரும்புதே தான். மனம் திரும்புதல் வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஐயப்ப பக்தர்கள் அது மட்டும் கிடையாது, யார் யாருக்கெல்லாம் சாமி பாட்டு பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீரமணி ராஜன். ஸோ நடராஜன் சார் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லை நிறைய விஷயங்கள் அப்புறமே இல்லை, எல்லா நண்பர்களோடு சேர்ந்து நிறைய லூட்டி அடிச்சிருக்கீங்க. பட் உங்கள் லைஃப்பில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர், உங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு, பார்க்கலாமா? ஓ, நான் வந்து திருவல்லிக்கேணியில் இருக்கிற இந்து மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக நான் வேலை செஞ்சேன். ராஜுன்னு ஒரு பையன் வந்து ஸ்கூல் அட்மிஷன் வந்து ஆறாவதில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் மற்ற பையன்க இந்த பையன்களை பற்றி சொல்லுவானுங்க, அதை நாங்கள் கேட்போம், நல்லா பாடுவான் சார், நல்லா பேசுவான் சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வகுப்புகள் உடற்பயிற்சி வகுப்புக்கு வரும்பொழுது காலை நான் நல்லா கிளியராக செய்வார், அழகாக செய்வார். ஆனால் மதிய நேரத்தில் வகுப்புகள் மாறி வரும்பொழுது 4-4.5 மணிக்கெலாம் அந்த காலத்தில் பள்ளிகள் நடந்தது உண்டு, அந்த நேரம் ஆக ஆக உடற்பயிற்சி செய்யும் பொழுது அது ஒரு பரபரப்பு ஏற்படும், தவறுகள் ஏற்படும். பார்த்தேன், என்ன இந்த பையன் மட்டும் அப்படி செய்கிறான், மற்ற பையன்லாம் ஒழுங்காக செய்கிறாள், ஏன் ராஜு மட்டும் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரம்பலை அடிச்சிருக்கேன். அந்த காலத்தில் பெரம்பலை அடிக்கிறது தப்பு இல்லை, இப்போ தான் அது தப்பு. அப்போது நான் சொல்கிறது 1970 அடித்த உடனே குழந்தை தக்குன்னு அழுதுட்டேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. சரி, நான் மற்ற பசங்க முன்னாடி கேட்டுக்கல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை தனியாக கூப்பிட்டு, என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒழுங்காக செய்வியே, நல்லா பாடுற, நல்லா பேசுகிற, இது மாதிரி பண்ணிவிட்டு ஏன் இது உடற்பயிற்சியும் அழகாக தானே செய்வேன், ஏன் இன்றைக்கி இது மாதிரி? சார் தப்பாக நினச்சிக்காது சார், வீரமணியாக அந்த கச்சேரி இருக்குது, அப்போல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போய் நான் தயாரானதான் அவரோட போக முடியும், அது அந்த அவசரத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட. அதில் இருந்து நானும் அந்த மாதிரி கடைசி பீரியடு வரும்பொழுது அந்த குழந்தை மேலே இருக்கிற ஒரு அன்புனாலையும் பாசத்தினாலையும் அந்த பாடல் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தினாலையும் சரி அவங்கள்ட்ட கொஞ்சம் முன்னாடியே எனக்கு சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த பாடல் துறையில் அவர் எங்கேயோ போயிட்டார், அந்த ஹைட்டை நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கார். இந்த இசைத்துறையில் அவரை பல மேதைகளோடு ஒப்பிடலாம், என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்காக மட்டுமல்ல இன்றைக்கும் பெரியவர்களை பார்த்தா அவங்ககிட்ட அவர்களை வழங்கணும், மரியாதை கொடுக்கணும், அன்பு செலுத்தணும் ஒரு உயர்ந்த குணம் அவர்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த உயரத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு வந்து கல்யாண் மாஸ்டர், இதை நான் எதிர்பார்க்கல சார். இது பெரிய வாத்தியாரோட ஆசீர்வாதம், குருநாதரோட ஆசீர்வாதம். ரொம்ப
நான் ஹிண்டை ஸ்கூலில் படிக்கும்போது அவர் என்னை ரொம்ப ரொம்ப என்னை மரியாதையாக சொல்லியிருக்கார். அவர் ஒரு வாட்டி இந்த மாதிரி கடைசியில் இந்த லாஸ்ட் பீரியட் போட்டுருவாங்க, எனக்கு சில சமயம் கச்சேரி சீக்கிரமாக கிளம்ப வேண்டியிருக்கும். அப்போ சித்தப்பா கார் வந்து பிக்கப் பண்ணுற போகிற மாதிரி இருக்கும். அப்போ வண்டி கிண்டிலாம் கிடையாது, ஒரே வண்டி தான், எல்லோரும் ஒரே ஆர்கெஸ்ட்ராலாம் ஒரே வண்டி தான். அப்போ இது கடைசியில் ட்ரில் கிளாஸ் போட்டுருவாங்க. அப்போ 5 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். இந்த 1, 2, 3, 4 அது இவர் தான் சொல்லி முடிப்பார். அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் டீஸ் எல்லாம் சொல்லுவாங்களா, எனக்கு பொறுமை கிடையாது அப்போது. ஏன்னா நான் போயாகணும், கடைசி பீரியட் முடிஞ்சு ஓடுறது வழியை பார்க்கணும். இவர் சொல்லிட்டே இருக்கார், நான் என்ன பண்ணிட்டேன், இவர் குரலில் 1, 2, 3, 4 அப்படின்னு பாருங்க. இவர் கேட்டார், அதை கேட்டுட்டு ஏய் பாடுறது தான் உன் வேலை, 1, 2, 3 படிச்சது வேலையா விட்டார பட்டுன்னு காலில் அடிச்சு. ஏன்னா இந்த லட்சம் பாதியாரை திட்டவும் முடியாத சார், என்னென்னா ஒரே அழகு. அப்போ தான் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன நீ சொல்கிற நீ, இல்லை சார் கச்சேரிக்கு அர்ஜென்ட்டாக போகணும் சார், எப்படி இருந்தாலும் அதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதை உங்களுக்கு பதிலாக நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு. இது மறக்க முடியாது. இது அவரோட, அவர் வந்து எனக்கு பல விஷயங்கள், என்னை அவரும் ஹெட்மாஸ்டர் என்ன போட்டு கொடுத்துருக்காரு பல விஷயங்களில். சார் கடைசி பீரியட்லாம் அவங்க இருக்கிறதே இல்லை, பாதி கடைசி பீரியட் அவன் இருக்கிறது இல்லை, அவன் கச்சேரிக்கு போய்ட்றான் அப்படின்னு. பட் அந்த காலத்தில் எல்லோரும் நம்ம ஸ்கூலில் நடந்த காம்படிஷன், அவன் சிலப்பா சொன்ன மாதிரி இவன் கலண்டே ஸ்கூல்லேருந்து வருவான், நான் இண்டே ஸ்கூல்லேருந்து போவேன், இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நடக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது நாங்கள்லாம் இந்த ப்ரைஸ் வாங்கி கொடுத்துறதுனால எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது ஸ்கூலில். இப்போது அந்த விதத்தில் பெரிய குருநாதர் ஆசீர்வாதம் எனக்கு இந்த மனம் திரும்புதே ப்ரோக்ராம் மூலமாக கிடச்சது ரொம்ப சந்தோஷம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் ஐயப்பன் பக்தி பாட்டு மட்டும்தான் பாடுவீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதையும் தாண்டி உங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு குறுப்புத்தனம், இவ்வளோ கோவம் வரும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். கட்டாயமாக மனம் திரும்பதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் எங்களுக்காக ஒன்றே ஒன்று, இப்போ நம்ம வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், எல்லாம் க்ளோஸ் அப்பில் வரலாம். வீரமணிண்ணா, நீங்கள் வந்து ஒரு பாடகர், நிறைய கச்சேரிகள்லாம் பிஸியாக பாடுறீங்க, அதையும் தாண்டி வந்து நீங்கள் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க, அதாவது பைசாவே வாங்காமல் இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய அக்கறை வந்து உண்மையிலேயே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இந்த துறையில் வளர்ந்து வராங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நீங்கள் முன்னோடியாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு வந்து இந்த விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ஆல் த பெஸ்ட். நீங்கள் தொடர்ந்து நிறைய கச்சேரிகள் பண்ணணும், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கும் இந்த சொசைட்டிக்காகவும் அக்கறையோட நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். ஓகே, நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். சின்ன வயசு நினைவுகளா, சின்ன வயசு நினைவுகளை திரும்பி என ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி என்னை பார்க்க வச்சதுக்கு இந்த மனம் திரும்பதே நிகழ்ச்சி மூலம், இந்த புதுயுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்கள். அது மாதிரி நம்ம எங்கள் குழுவை சேர்ந்த எங்கள் ரப்பர் பேண்டு குழுவுக்கு என்னுடைய சல்யூட், அண்ட் ஆல்சோ ஃபார் யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நன்றி. இன்றைக்கி நம்ம வீரமணி ராஜன் வந்து அவங்களுடைய லைஃப்பில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னாங்க. இதே மாதிரி வரக்கூடிய வாரங்களையும் பல பிரபலங்கள் வரப்போகிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தீனா. நன்றி.